Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். அது பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கின அரிசி மாவு வச்சு தட்டை செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கின அரிசி மாவு வச்சுதான் செய்ய போறோம். இந்த மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து அரை கிலோ பேக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அரிசி வந்து கழுவி காய வச்சு செய்யறதுக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் நம்ம டக்குன்னு மாவு வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம். உளுந்து மாவு பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போறேன். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து வெறும் வாணில வறுத்து பவுடர் பண்ணி செழிச்சு வச்சிருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன். அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து உருக்கி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், பெருங்காயம் தேவையான அளவு, கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு பாருங்க. இந்த மாதிரி மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதுல உளுந்து மாவு போட்டுக்கலாம். இந்த பெருங்காய பொடி, மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, இது நல்லா கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு எல்லாம் கரெக்டா வந்து பரவுற மாதிரி இப்போ அந்த வெண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க மாவு இந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்கும். நம்ம வெண்ணெய் கலந்துட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுல வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 2 கரண்டி சூடான எண்ணெய். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டை எப்படி தட்டலான்னு பாத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கவர். இந்த மாதிரி சின்னதாக நமக்கு எந்த சைஸ் தட்டை வேணுமோ அந்த எடுத்துட்டு சன்னமாக தட்டிக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா வேகாது. இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கடையில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம மீடியமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த தட்டினை தட்டை எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம தட்டை ரெடிங்க. இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த தட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பா, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.